पाती सेकंड वन अकाउंटिंग प्रिंसिपल्स प्रोवाइड द बेसिस फॉर्म वर्क विच वित् वितिन विच द अकाउंटिंग रिकॉर्ड्स अंड अकाउंटिंग रिपोर्ट्स आर टू बी प्रिपेयर्ड अभी कणकेड़ कणकिल अरिक्कैगल तयारिक्क तेवैयान अडिप्पडै कट्टमैप्पुगळै कणकिल कोड्पाडुगळ वळंगुगिन्रदु अदेमारि अकाउंटिंग प्रिंसिपल्स प्रिपेयर पण्रदुक्कु तेवैयान எல்லா இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ரக்சரை வந்து யார் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த அக்கௌண்டிங் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குது பிரின்சிபல்ஸ் வந்து கொடுக்குது அப்படிங்கிறாங்க ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷன் ரிப்போர்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான எல்லாத்தையும் யார் வந்து கொடுக்குறாங்கனாக்கா இந்த அக்கௌண்டிங் வந்து அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் வந்து கொடுக்குது அதேமாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஹவ் பின் இஷ்யூடு பை நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெகுலர்லி அத்தாரிட்டி டு என்ஷயர் யூனிஃபார்மிட்டி ஆஃப் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் அண்டு அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் அண்டு அக்கௌண்டிங் ரிசல்ட் அப்படிங்கிறாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கணக்கியல் வழிமுறை மற்றும் கணக்கியல் முடிவுகளில் ஒத்த தன்மை உறுதிப்படுத்த தேசிய மற்றும் சர்வதேச ஒழுங்குமுறை ஆணையம் குழுக்கள் கணக்கியல் தரநிலை வழங்கியுள்ளது அதேமாதிரியே அந்த ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக இருக்குன்னு வந்து பார்க்குறதுக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து நேஷ்னல் அண்டு இன்டர்நேஷ்னல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தரநிலை ஸ்டாண்டர்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது கரெக்டுங்கிறத நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ரூல்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க அதேமாதிரி திஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அண்டு ஜிஏபிஸ் ப்ரொவைட் த தியார்டிக்கல் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அக்கௌண்டிங் அப்படிங்கிறாங்க அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் இந்த கணக்கியல் தரநிலைகள் மற்றும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணக்கியல் கோட்பாடு கணக்கியலுக்கான அடிப்படை கோட்பாடையும் வழங்குறது ஜிஏபின்னாலும் சரி அந்த நேஷனல் இன்டர்நேஷனல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டினாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பாலிசி என்ன பண்ணாங்க பிரின்சிபல்ஸ் என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க அதுமாதிரி அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் மேபி அக்கௌண்டிங் கான்செப்டாக அக்கௌண்டிங் கன்வென்ஷன் அப்படிங்கிறாங்க அதேமாதிரி என்ன பண்ணாங்க கணக்கியல் கருத்துக்கள் என்பது கணக்கியல் அடிப்படை அனுமானங்கள் ஆகும் கான்செப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அசம்சன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அக்கௌண்டிங் கான்செப்ட் ஆர் த பேசிஸ் அக்கௌண்டிங் வேரஸ் கன்வென்ஷன் ஆர் த கைட்லைன் பேஸ்டு அப்பான் ப்ராக்டிஸ் ஆர் யூசேஜ் அப்படிங்கிறாங்க அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கணக்கியல் மரபுகள் என்பது நடைமுறை அல்லது பயன்பாட்டுக்கு அடிப்படையில் வழிகாட்டுதல் ஆகும் அதேமாதிரி இதில் வந்து கன்வர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த பேஸாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறோமோ அதுக்குண்டான ஒரு என்னன்னு சொல்லி ப்ராக்டிஸ் ஆஸ் யூசேஜ் அப்படிங்கிறாங்க அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு அக்கௌண்டிங் கான்செப்ட் ஆர் த பேசிஸ் அசம்சன் ஆர் கண்டிஷன் அப்பான் விச் அக்கௌண்டிங் ஹேஸ் பீன் லேட் அப்படிங்கிறாங்க கணக்கியலானது அடிப்படை அனுமானங்கள் அல்லது நிபந்தனைகளுக்கான கணக்கியல் கருத்துக்களை அடித்தளமாக கொண்டது இதில் அசம்சன் ஒன்று இருக்குது இல்லாட்டி கண்டிஷன் இதை வந்து பேஸாக வச்சு தான் என்ன பண்ணுது இது வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அக்கௌண்டிங் கான்செப்ட் ஆர் த ரிசல்ட் ஆஃப் ப்ராடு கன்சஸ் அப்படிங்கிறாங்க இதில் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா கணக்கியல் கருத்துக்கள் என்பது பரந்த ஒருமித்த கருத்துக்களின் விளைவாகும் அதாவது ப்ராடாக வந்து இருக்குது கான்செப்டுங்கிறது என்னென்னா கருத்து அக்கௌண்டிங்கோட கான்செப்ட் எப்படி கணக்கியலின் கருத்து வந்து எப்படி இருக்குன்னாங்க ரொம்ப பெரிய அளவில் வந்து இருக்கும் குறுகிய அளவில் வந்து இருக்காது பெரிய அளவில் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா த வேர்ட் கான்செப்ட் மீன்ஸ் நேஷன் அண்டு அப்ஜெக்ஷன் விச் இஸ் ஜெனரலி அக்செப்டடு அப்படிங்கிறாங்க அதேமாதிரி கருத்து என்பது பரந்த ஒருமித்த கருத்துக்களின் விளைவாகும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட எண்ணம் அல்லது சாராம்சம் கருத்து என்ன பொருள்படும் இப்போ ஏற்றுக்கிட்டோம் அதே ஜென்ரலாக வந்து பார்க்குன்னா ஒரு என்ன பண்ணிக்கிட்டோம் ஒரு இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அதை வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ண அதை வந்து அப்ஜெக்ஷன் வந்து பண்ணுறோம் இல்லாட்டி நேஷன் வந்து பண்ணுறோம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படி இல்லைன்னா அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வழிமுறையை வந்து சொல்கிறோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்து அதுக்குண்டான தீர்வு வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க அதேமாதிரி அக்கௌண்டிங் கான்செப்ட் ப்ரொவைட் யூனிஃபையிங் ஸ்ட்ரக்சர் டு த அக்கௌண்டிங் ப்ராசஸ் அண்டு அக்கௌண்டிங் ரிப்போர்ட்டு அதேமாதிரி கணக்கியல் செயல்முறை மற்றும் கணக்கியல் அறிக்கைகள் ஆகியோர் ஒரே மாதிரியான கட்டமைப்பு தருகின்றனர் இது நம்மளுக்கு வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க அக்கௌண்டிங் கான்செப்ட்டு அதேமாதிரியே அக்கௌண்டிங் ப்ராசஸ்க்கு எப்படி கொடுக்குறாங்க ரிப்போர்ட்டுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது ஒரே மாதிரியே தான் இருக்கும் அக்கௌண்டிங் ப்ராசஸ்க்கும் அக்கௌண்டிங் கான்செப்டுக்கு எப்படி இருக்குது ப்ராசஸ் வந்து ஒரே மாதிரியே வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு
அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ட்டு த வேர்ட் கன்வென்ஷன் ரெஃபர் டு ட்ரெடிஷன் ஆர் யூசேஜ் மரபு எண்ணம் சொல் பாரம்பரியம் அல்லது பயன்பாட்டில் உள்ளவற்றை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. நார்மலாக நம்மளுக்கு இந்த வேர்டு கன்வென்ஷன் அப்படின்னா மரபுங்கிறாங்க, அது ட்ரெடிஷனாக மரபு வழியாக என்ன பண்ணிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த காலத்துலேருந்து அக்கௌண்டிங் யூசேஜ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரே மாதிரியே என்ன பண்ணி இப்போ வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து ஃபாலோ வந்து என்ன பிரின்சிபலோ என்ன ரூல்ஸோ ப்ரொசீஜர் என்னவோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மெத்தட்ஸ் மட்டும்தான் என்ன ஆயிடுச்சு, சேஞ்சஸ் வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாம் வந்து எலக்ட்ரிக் சிஸ்டத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி அக்கௌண்டிங் கன்வென்ஷன் ஆர் த யூசேஜ் ஆர் ப்ராக்டிஸ் விச் ஆர் ஃபாலோட் ஆஸ் ஏ கைட் டு த ப்ரிப்ரேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கணக்கியல் அறிக்கைகளை தயாரிப்பதற்கு வழிகாட்டக்கூடிய வழக்கங்கள் அல்லது நடைமுறைகள் கணக்கியல் மரபுகள் ஆகும். இது நாம் கரெக்டாக நம்ம சொன்னது தான் இது. என்னென்னா அதை வந்து என்ன பண்ண ப்ரொசீஜர் என்ன ஃபாலோ என்ன அது எப்படி வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்கு உண்டான ஒரு கைட்லைன் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னென்ட்டு, த யூட்டிலிட்டி ஆஃப் திஸ் அக்கௌண்டிங் கன்வென்ஷன் ஹவ் பீன் ரெகனைஸ்ட் பை ரெகுலாட்டரி அத்தாரிட்டிஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி இன் மேக்கிங் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் மோர் ரிலேஸ்டிக் ரிலேயபிள் அண்ட் யூஸ்ஃபுல் டு ஆல் கன்சர்ன்டு பார்ட்டிஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கனாக்கா, கணக்கியல் மரபுகள் நிதிநிலை அறிக்கையை சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நேர்த்தியாகவும் நம்பகத்தன்மையுடையதாக மற்றும் பயனுள்ளதாகவும் ஆக்குதல், கணக்கியல் பதிவு ஒழுங்குமுறை ஆணையங்கள் அவற்றை அங்கீகரிக்கின்றன. ஆத்தரைஸ்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ரெகுலேட்டரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அக்கௌண்டிங்கை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் வந்து பண்ணிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ரிலேஸ்டிக்காக இருக்குது, ரிலேபிளாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வரைக்கும் டிஃப்ரெண்ட் நடத்தணும் அதேமாதிரி ரிலேஷன் வந்து நடத்தணும். இதை வந்து என்ன பண்ணுங்கள், அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் வந்து நடத்தணும். இதை வந்து படித்து பாருங்கள். இதை டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்கள். தேங்க்யூப்பா.